நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை மாதம் இரண்டாயிரத்தி இருபதிற்கான தனுசு ராசி பலன்களைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தேவைப்படும் மாதமாக இது அமையும் உங்கள் திறமைக்கு சவால் விடும் காலம் சுக்கிரனை தவிர மற்ற கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் உள்ளன அதற்காக கவலை கொள்ள தேவையில்லை காரணம் குருவின் அனைத்து பார்வைகளும் மற்றும் சனியின் ஐந்தாம் இடத்து பார்வையும் சாதகமாக உள்ளன இதனால் எந்த பிரச்சனையும் முறியடித்து வெற்றிக்கு வழி காணலாம் குருவின் பார்வையால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் சுக்கிரனால் சுகவாழ்வு அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தம்பதி இடையே ஒற்றுமை மேம்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிப்ரவரி நாளுக்கு பிறகு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உறவினர்களிடம் சுமூக மற்றும் குடும்பத்தனாரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்கள் சுக்கிரனால் சிறப்பான பலன் பெறுவர் புதிய பதவி தேடி வரும் பிப்ரவரி நாளுக்கு பிறகு ஆடை அணிகலன்கள் வாங்கலாம் பெற்றோர் வீட்டில் இருந்து பொருள் சகோதரர்களால் பண உதவி கிடைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களின் மேன்மை அறிந்து சரணடையும் நிலை ஏற்படும் கண் உபாதை வரலாம் பொருள் விரயம் ஏற்படும் செவ்வாயால் பித்தம் மயக்கம் போன்ற உபாதைகள் பிப்ரவரி ஒன்பதுக்கு பிறகு மறையும் சிறப்பான பலன்கள் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையில் திறமை பளிச்சிடும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் முக்கிய கோரிக்கைகளை பிப்ரவரி நாலுக்கு கேட்டு பெறவும் ஐடி துறையினருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் பொதுநல சேவை செய்பவர்கள் உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுவர் எதிர்பார்த்த பதவியை பெறலாம் கலைஞர்கள் நற்பெயரும் புகழும் தொடர்ந்து கிடைக்கப்பெறுவர் பெறுவர் அரசிடமிருந்து விருது பாராட்டு கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டியதிருக்கும் சிலர் கெட்ட சவகாசத்திற்கு ஆளாகலாம் கவனம் தேவை அதே நேரம் குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் படிப்பில் தோய்வு நிலை ஏற்படாது வளர்ச்சியை எதிர்நோக்கலாம் சுமாரான பலன்கள் தொழில் அதிபர்கள் ஜூன் இருபத்தி இரண்டுக்கு பிறகு எதிரிகளின் இடையூறு அவ்வப்போது ஏற்படும் அரசு வகையில் அனுகூலமான போக்கு காணப்படவில்லை எனவே வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளவும் வியாபாரிகளின் வாடிக்கையாளர்களை விடாமுயற்சி எடுத்து தக்க வைக்க வேண்டியதிருக்கும் சிலர் தீயோர் சேர்க்கையால் பணத்தை விரயமாக்கலாம் எனவே புதியவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகவும் தரகு கமிஷன் தொழிலில் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தாலும் ஓரளவு வருமானம் கிடைக்கும் மின்சாரம் நெருப்பு தொடர்பான பணியாளர்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது மருத்துவர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் வக்கீல்களுக்கு புதனால் உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் செல்வாக்கு பாதிப்பு வீண் கவலை இருபத்தி எனக்கு பிறகு மறையும் மந்த நிலை இருப்பிட மாற்றம் ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் ஜூன் இருபத்தி இரண்டுக்கு பிறகு பணிச்சுமையை சந்திப்பீர் வீண் அலைச்சல் அதிகரிக்கும் போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர் புரிபவர் வேலைப்பழு அலைச்சல் ஏற்பட்டாலும் நிம்மதியுடன் இருப்பார் அரசியல்வாதிகள் பண விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் பிறருக்கு கட்டுப்பட்டு போகும் நிலை உருவாகலாம் காரணமற்ற பயம் ஏற்படலாம் விவசாயிகள் அதிகமாக உழைக்க வேண்டியது ஆனால் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் பாசிப்பயிறு கருப்பு தானியங்கள் அதாவது கருப்பு நிற தானியங்கள் பயிரிடுவதை தவிர்க்கவும் வழக்கு விவகாரங்களில் மெத்தனம் வேண்டாம் விவசாயிகள் கால்நடை வகையில் எதிர்பார்த்த பலன் பெற இயலாது பரிகாரம் செவ்வாயன்று துர்கைக்கு எலுமிச்சை தீபம் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு வெள்ளி அன்று பசுவுக்கு அகத்திக்கீரை கீரை பழம் வழங்க வேண்டும் ராசி நேர்களுக்கான ஜனவரி மாதத்தில் நல்ல நாட்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் பிப்ரவரியில் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் பன்னிரண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி எட்டு மற்றும் ஒன்பது சந்திராஷ்டமம் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் நிறம் வெள்ளை மற்றும் நீலம் சரி நேர்களே தனுச ராசிக்கான தை மாத பலன்களை இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிட்டோம் போன்று உங்கள் தின ராசி பலன்களையும் தெரிந்து கொள்ள விக்கிபீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி